let us welcome His Holiness, the one and only Bhagavati Baba. யாரெந்த சிவ சங்கர் பாபா. குடி கெடுக்கிறவன் கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சுடுறது, தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது, இன்னொருத்தன் ஜாவல நான் தான் கொல்லி வைப்பேன் அடம் பிடிச்சு அந்த சொத்து கலையிறது, கம்மு நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. சரி அதை விடுங்க, நான் அவட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியா? போய் வாங்கி. இன்று ஊரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி. தன்னை கடவுள் பெருமாளின் அவதாரம் என கூறிக்கொண்டு இவ்வளவு நாள் கோபியர்கள் புடைசூழ ஆட்டம் போட்ட சிவசங்கர் பாபாவுக்கு இது போதாத காலம். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் ராமராஜ்யம் என்ற பெயரில் ஒரு நகரை நிர்மாணித்து சிட்டி ஆஃப் ஹாப்பினஸ், சிட்டி ஆஃப் ஹோலினஸ், சிட்டி ஆஃப் காட். அந்த நகருக்கு நிலத்தை தானமாக கொடுத்த தனது பக்தரின் பெயரையும் தன்னுடைய அவதாரத்தின் பெயரையும் இணைத்து சுஹில் ஹரி இன்டர்நேஷனல் உண்டு உறைவிட பள்ளியை நிர்மாணித்து உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் இந்த சாமியார்களை பத்தி? ஒரு சாமியாரிய மெடிக்கல் காலேஜ் திறக்கணும், ஒரு சாமியாரிய எலெக்ஷன்ல நிக்கணும், சாமியாரிய ஷாம்பு விக்கணும், சாமியாரிய சாம்பார் பொடி விக்கணும், சாமியாரிய விக்கணும். நடத்தி வருபவர் சிவசங்கர் என்கிற சிவசங்கர் பாபா. வாழ்க வளமுடன். தம்பி வரிசையில் வாருங்கள். முப்பது வருடத்துக்கும் மேலாக தன்னை கடவுளின் அவதாரம் என கூறிக்கொண்டு மூக்குத்தி அம்மாயே முன்னாடி வந்தா. இந்த இடத்துல நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது, உன் மூலமா அதை பண்ண போறேன்னு சொன்னா. பக்தையர்களை கோபியர்களாக நினைத்து தனது ஆசிரமத்தில் ஆனந்த நடனமாடிய போதெல்லாம் சாமியாராக வணங்கப்பட்டவர். கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா? ஆமாம், உண்மைதான், உன் விருப்பம் போலே செய்கிறேன். ஒன்றுமில்லை, கிருஷ்ணன் என்னிடம் பேசினார். அவரது பள்ளியில் உள்ள ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற சிறுமிகள் முதல் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் வரை குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தேன். பலரிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக அங்கு படித்து வெளியேறிய இரு மாணவிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். பத்தாம் வகுப்பு படித்த போது தன்னை தனியாக அழைத்த சிவசங்கர் பாபா அவரை லார்ட் கிருஷ்ணா என்றும் முந்தைய பிறப்பில் நீ கோபிகா என்றும் கூறி கட்டாயப்படுத்தியதாகவும் சாதாரண பெண்ணில்லை இவள். கிருஷ்ணா, என்ன உனது லீலை? காரணம் இல்லாமலா உன் ராதையை பார்க்க என்னை அனுப்பி வைத்தாய்? என் மகள் ராதையா? ஆம் சந்திராபாய், அவதார புருஷனுக்கு மாமியராக போகின்றாய். இட்ஸ் த கிரேட்டஸ்ட் திங். ராதே, இனி உன் பேர் ராணி அல்ல, எல்லோரும் உன்னை ராதே என்றுதான் அழைக்க வேண்டும். தான் சம்மதிக்காமல் தப்பி வந்ததாக தெரிவித்துள்ள அவர் தான் பன்னிரண்டாம் வகுப்பு படித்த போது ஏராளமான மாணவிகளை மூளை சலவை செய்து இதெல்லாம் மனுஷ வீக்னஸ்டா, குறையில்லாத மனுஷன் யாரு, ஓட்டை இல்லாத ஜட்டி ஏது, தன்னை கடவுள் என நம்ப வைத்து சிவசங்கர் பாபா கூட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை தான் பார்த்ததாக பகிரங்கமாக புகார் தெரிவித்துள்ளார். என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்றான். சமூக வலைதளங்களில் சிவசங்கர் பாபாவுக்கு எதிராக பலர் சாட்டையை சுழற்றி கொண்டிருக்க ஒருவேளை என்ன பத்திரம் உண்மை தெரிஞ்சிருக்குமோ, சிவசங்கர் பாபா ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியுள்ளனர். என்ன சார் பெரிய தப்பு பண்ண மாதிரி சஸ்பெண்ட்?
அது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டு இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டர் நடைய ஸ்டேஷன். தியானந்தா போல அங்கு படிக்கின்ற சிறுமிகளை கோபியர்கள் கடவுளின் அவதாரம் என நம்ப வைத்து, சந்திராபா அரியணனை நான் தான் அனுப்பி வைத்தேன். அவன் வேறு யாரும் இல்லை, நானே தான். இந்த ஜென்மத்தில் ராணியாக உன் வயிற்றில் பிறந்திருக்கும் ராதையை மணக்கவே நான் வந்துள்ளேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? நீ எப்படி சொல்றியோ அப்படியே செய்றே. இது போன்ற விபரீத சேட்டைகளை செய்து வந்ததாக கூறப்படுகின்றது. என்னடா இவ்வளவு கேவலமானவனா இருக்கானே, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. வெளிநாடு சென்றால் கூட தனக்கு பிடித்த சிறுமி ஒருவரை உடன் அழைத்து செல்வதை சிவசங்கர் வாடிக்கையாக வைத்திருந்ததையும், கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே, அது தொடர்பான வீடியோ ஆதாரத்தையும் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. எப்பா சாமி போதுமுடா, ஓட்டது ரீல் அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. மேலும் அங்கேயே தங்கி படித்து வரும் அனைத்து சிறுமிகளிடமும் தனித்தனியாக விசாரிக்கவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த சாமியார் மட்டும் இல்லங்க, நாட்டில் இருக்கிற எல்லா சாமியாரையும் ஒழிக்கணும். 24 வருடங்களுக்கு முன்பு டிவி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த யாகபா முனிவர் பிராடு என கூறி சிவசங்கர் பாபாவை அடித்ததால் அப்போது பிரபலமாக பேசப்பட்டவர் சிவசங்கர் பாபா. ஆரம்பத்தில் நடனமாடியே பக்தர்களுக்கு ஆசி வழங்கிய சிவசங்கர் பாபா கோடிகள் சேர்த்த பின்னர் ஆசிரமத்தில் இருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆனந்தமாக ஆசி வழங்கி வந்தார். தற்போது தன் மீதான பழைய பாலியல் புகார்களால் ஆட்டம் கண்டுள்ளார். ஒரு போலிச்சாமியார் எவ்வளவுதான் நீ டார்ச்சர் பண்ணுவ, இந்த தேசத்துல ஒரு போலிச்சாமியாரோட நிம்மதியா வாழ முடியாதப்பா.